இந்தியாவில் 4/2/2024 அன்று நடைபெற்ற யுஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் தமிழ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமதியின் பெயர் என்னன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இடம் சொன்னோன்னா இடத்துக்கு போக வேண்டியதில்லை. எப்படி கேட்டிங்கன்னாக்கா, வருகையை உறுதி செய்யும் பொருட்டு ஒருத்தர் வந்து வராங்க, அது உறுதின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்று வருகிறாருங்கிறத சொல்கிறது ரைட்டு, நாளை வராங்கனாலும் என்ன சொல்லுவாங்க, வருகிறாருன்னு தான் சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் நடக்கிறத வருவாருன்னு சொல்லணும், ஆனால் வருகிறாருன்னு சொல்லுவாங்க உறுதிப்படுத்தி. இப்போ பிரதமர் நாளை தமிழகம் வருவார் அல்ல, வருகிறார்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து காலம் பொறுத்து வலுவாக இருந்தாலும் வலுவ அமைதியாக ஏற்றுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீரர வரியா கரகத்தி என்ற புறநானூற்று பாடலடியில் காகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. ரைட்டு தான். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்தி என்ற ஆடலும் குறிப்பிட்ட ரெண்டு கூற்றுமே சரிதான். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் கணிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். கணிச்சாறுல வந்து தமிழ்தாய் வாழ்த்து, முத்துற்றோம் யாண்டும், இந்த ரெண்டு தலைப்புகள்லையும் பாடல்கள் இருக்கு. அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியதுனா, சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. இப்போ சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை எழுதுனாலும் நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு முன்னாடி கண்ணகி கதையை வந்து இளங்கோவடிகளிடம் கூறி நீயே அது நீங்கள் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதன்படி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு. அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமன்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல். அப்போ சங்க நூலில் அமைச்சருக்குரிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிற சங்க நூல் என்னென்னா, மதுரை காஞ்சி உணர்வு பொங்க கவிதை படிக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞரியார். யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டு கவிதைகள் வந்து எழுதப்பட்டது. அது எல்லாருனால எழுத முடியல, எளிமையான மக்களால புரிஞ்சு கொள்ள முடியல. இந்த இதெல்லாம் தடைகளை எல்லாம் வந்து ஒழித்துட்டு புதுமையான ஒரு வழியை கண்டுபிடிச்சது யாருன்னா, பாரதியார். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கும் மீசை பேசினார், ரெண்டுமே வந்து என்னன்னா அன்மொழி தொகையில வரும். இப்போ பண்பு தொகைன்னா வட்டம், அது வந்து அதனுடைய உருவ சைஸோட பண்பு சொல்கிறதுனால பண்பு தொகை ஓகே. உம்மை தொகைன்னு சொல்லும்போது உம்மு வந்து மறைஞ்சு வரும். அண்ணன் தம்பின்னு சொன்னால் அண்ணனும் தம்பியும், உம் மறைஞ்சு தொகைஞ்சு தொகைனா மறைந்து வருதல், அதனால இது உம்மை தொகை ரைட்டு. உவமை தொகைன்னா முறுக்கு மீசை பேசினார் அப்படின்னு சொல்லி, முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இது வந்து தவறான பதில். அடுத்தது மாபோ சிவஞானம் சிவம்பு சிலம்பு செல்வர் என போற்றப்படுவார். ரைட்டு தான், அவருக்கு வந்து சிலம்பு செல்வர் என்ற ஒரு பட்டமும் உண்டு. சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். சரிதான், அவர் சட்ட மேலவையில் உறுப்பினர் மேலவை தலைவராகவும் இருந்திருக்காரு. பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். தவறு. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டிருக்கார். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். அப்ப இது வந்து என்னன்னா, பார்த்தோன்னா அந்த கயவர்களை வந்து தேவர்களோட ஒப்பிட்டு, தேவரும் கயவர்களும் ஒண்ணு, அவங்க வந்து அதாவது விந்தையான செயல்களை செய்கிறாங்க. புதுசு புதுசாக அவங்களால நிறைய செயல்களை செய்கிறாங்கிற போது செய்கிறாங்க, ஆனால் அவங்க செய்கிறது நல்ல செயல், இவங்க செய்கிறது தீய செயல். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு உயர்வாக சொல்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, அவன் செய்கிறதெல்லாம் தவறான செயல்கள், இவங்க செய்கிறதெல்லாம் அரிய செயல்கள்னு சொல்லி பாராட்டுறதுனால பொழுவது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. அதனால் இதுக்கு வந்து இதுதான் எடுத்துக்காட்டு. இது கொஞ்சம் இலக்கணத்துக்கு இலக்கணமாக வருது. பார்த்தீங்கன்னா, வினையடி விகுதியுடன் சேர்வது அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விகுதி பெற்ற பேர் விகுதி வந்ததுனாலே விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெறாத வினை பகுதிக்கு என்ன பெயர்னு சொல்லிட்டேன், வந்து முதநிலை தொழில் பெயர். கேடு சூடுன்னு சொல்லும்போது முதநிலை தொழில் தெரிந்த தொழில் பெயர். அப்போ கெடுதல் சுடுதல் அப்படிங்கிறது வந்து தெரிந்து கேடு சூடுன்னு சொல்லி வருது. இப்போ என் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். அப்போ அந்த தொழில் பெயருக்கு என்னன்னு கேட்டால், தொழில் பெயர் வந்து எடுத்தல் தொடுத்தல் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன காலத்தை உணர்த்துகிறது, அதை வச்சு பால்னு சொல்லும்போது ஆண்பால் பெண்பால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா, உயர்தனி அகிர்தனி ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதா, அப்போ இதெல்லாம் உணர்த்தாமல் வர்றது தொழில் பெயர். அதுக்குரிய ஆன்சர் 2, 3, 1, 5. அடுத்தது, துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசையாதுன்னு சொல்லும் பொழுது வஞ்சிப்பான்னு சொல்லி சொல்கிறோமா. சரியா, கழிப்பால் வந்து துள்ளல் ஓசை உடையது. இதுல வந்து வெண்பான்னு சொல்லி சொல்லும்போது ஆசிரியர் பகவல் ஓசை உடையது, வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது. அப்ப ஆன்சர் வந்து வஞ்சிப்பா. இதுமே நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வர மாதிரி தான் வரும். பிழையா நன்மொழி அப்படிங்கிறது நற்றினில சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து, பிறநோயும் தம் நோய் போல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கழித்தொகையில சொல்லியிருக்காங்க. செல்வத்து பயனை ஈதல் அப்படிங்கிறது வந்து புறநானூரில் சொல்லியிருக்கிறாங்க. நன்றும் தீதும் ஆயுதலும் அப்படிங்கிறது மதுரை கஞ்சி. நம்ம கூட முன்னாடி ஒரு கொஸ்டின் வரியா, ஒரு அரசர் நல்லது கெட்டது தெரிஞ்சு நடத்தணும்னு சொல்லி அந்த 2 மார்க்கில் வாழ்க்கை ரிப்பீட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த
கிடையா நன்மொழிங்கிறது இன்னொரு கொஸ்டினில் ரிப்பீட் ஆகுது. கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. கிடந்த அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே கீடா இந்த அப்படித்தான் சொல்லுவீங்க, கிடையாது. கிடந்தன்னா கிட குட்டல் இத்து இந்து இத்து அப்போ கிட பகுதி இத்து வந்து சந்தி இந்த ஆனது விகாரம் அந்த இடத்துல சந்திதே வந்திருக்கணும், அது இந்த ஆகி விகாரம் ஆகிறது அப்படின்னு சொல்லி இதுதான் சரியான ஆன்சரு. இது வந்து இரத்தலும் ஈதலை போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாத மாட்டு, அது வந்து ஆன்சர். இங்கே வந்து செந்தாமரை அப்படின்னு சொல்லும்போது செந்தாமரை நம்ம எப்படி பிரிப்போம்னு கேட்டிங்கன்னா செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிப்போம். அப்போ நீங்கள் செந்தாமரையும் செம்மை கூட்டல் தாமரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே மை இல்லை. அப்போ மைனா முதல் அதாவது நின்ற சீர் முதல் சீர் இருக்கு இல்லையா, அதோட மை விகுதி போகுது. அப்போ ஒரு ஈறு ஈருனா இறுதி எழுத்து போயிடுச்சு. அப்போ ஈறு போதல் ரைட்டு. இங்கே இம் இருக்குது, இங்கே இந்து இருக்குது. அப்போ இது வந்து ஒரு மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்து இம்முங்கிற மெய் எழுத்து இந்துன்னு சொல்லி தெரியுது. அதனால ஈறு போதல் முன் நின்ற மெய் தெரியுது. முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவதியாவது சரியான விடயத்தங்க. முரண்படுமைனா எதிர் சொல்லாக அமையப்பெறும் மெய்மை, எதிர்ச்சொல் தான் அமைஞ்சிருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேர் நேர் நிறைன்னு சொல்லும் பொழுது அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தேமாங்கனி. அப்போ தேம்பி அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தே மாங் கனி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா நேர் நேர் நிறை 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 நேர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா டி வரும். அப்போ நிறை நிறை நேர் அப்படின்னு சொல்லும்போது கரு விளங்காய் நிறை நேர் நேர் அப்போ நிறை நாய கரு அது வந்துடணும். அப்போ ரெண்டு நேர்னு சொல்லும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து புளி மாங்காய். இதை பிரிச்சிங்கன்னா புளி மாங்காய் நிறை நேர் 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 நிறை நிறைன்னு சொல்லும் பொழுது கூ விலங் கனி. அப்போ கூ ஒரு எழுத்து வரும்பொழுது வந்து உங்களுக்கு என்ன ஆயிருந்தா நேர் வந்துடும், இரண்டு எழுத்து வந்ததுன்னா நிறை வந்துடும். அதுக்காக ஒரு புள்ளி வச்ச எழுத்து வந்து நம்ம புள்ளியை வந்து மெய் எழுத்து வந்து கணக்கில் சேர்த்த மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் ஒன்று. கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கணும், பொசுக்குகிறது வெயில்னு சொல்றாங்க. அப்போ பொசுக்குகிறது அப்படிங்கன்னா பொசுக்குதல்ங்கிறது ஒரு வினை. அப்போ இந்த வினை வந்து வினை முற்று முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த என்னென்ன ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்குது வினை வச்சு. கடைசியில் வந்து வெயில் பொசுக்குகிறதுனா வந்து வினை முற்றுன்னு சொல்லி சொல்லியிருப்போம். அது வந்து பொசுக்குகிறது வெயில்னு சொல்லும்போது வினை முற்று தொடர். இதில் முறை மயில் உறுத்துன்னு சொல்லும்போது மயில் கூட்டல் உறுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்போ இந்த ஒப்பிட்டு பார்க்கணும், நம்ம ரெண்டே ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு எழுத்துக்கு போல் என்ன இருக்குது, லூ இருக்குது. அப்போ இது மெய் எழுத்து நம்ம வந்து உடல்னு சொல்லுவோம், உயிர் எழுத்தை வந்து உயிர்னு சொல்லுவோம். அப்போ இந்த உயிரானது உடல் மேல் ஒன்றும் போது இல்பு கூட்டல் ஊ லூன்னு சொல்லி ஆயிருக்கு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வே அப்படிங்கிறது இதுக்குரிய ஆன்சர். போல செய்தல் அப்படிங்கிறது பொய்க்கால குதிரையாட்டம் வந்து போல செய்தலுக்கு எடுத்துக்காட்டு. ஜெயகாந்தன் படைப்பொருள் திரைப்படமானது வந்து ஊருக்கு 100 பேர் அப்படின்னு சொல்றது. திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பியங்கள் சீவக சிந்தாமணி ஃபர்ஸ்ட் வந்துடும். சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி நம்ம படித்தது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அந்த ஒரு ஆர்டரில் தான் இதுவரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் அந்த திருத்தணிகை உலா குறிப்பிடும் போது அது வந்து சீவக சிந்தாமணியை ஃபர்ஸ்டாக சொல்லிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா இது நம்மளுக்கு ஈஸியாச்சு. வழின்னு சொல்லும்பொழுது வழி காற்றுக்கு வந்து வழிநூறு இருக்குது. வாளின்னு சொல்லும்போது நம்ம தண்ணீர் முகக்கிற ஒரு பாத்திரம். மா அப்படின்னா பெரியதுன்னு ஒரு அர்த்தம், விலங்குன்னு ஒரு மீன் அர்த்தம் இருக்குது. இது ஈஸி. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்துள்ளான். இது நிதையாடும் போது டக்கு டக்கு டக்குன்னு கழிச்சிட்டே வந்துடணும். என்னோட பேச்சு வழக்கு தப்பு, நீ மற்றதுக்குலாம் போகவே நீங்கள் வேண்டாம். அப்போ வந்து சுப்பையான்னு அப்போ அது தப்பாயிருது, விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல வந்து காலேஜ் இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தை வந்துருச்சு. அப்போ அதில் டக்கு டக்குன்னு கழிச்சிட்டு ஒரு வேர்டு ஃபுல்லாகவே புதிய வார்புகள் வந்து நாவல் கிடையாது. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பராமாயணத்தில் ஒரு லைன் வருது. கல்வியும் பெண்கள் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கிறாங்க. கரிசல் மண்ணின் வாழ்க்கை கி ராஜா. அப்ப கி ராஜநாராயண் வந்து கோபாலபுரத்து மக்கள் சொல்லி அதை பத்தி சொல்றாரு. ஆனா அவருக்கு முன்னாடி ஆரம்பிச்சவர் யாருன்னா அழகிரிசாமி, கு அழகிரிசாமி. பிழையா நன்மொழி நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொருத்துகள் வந்தது பிழையா நன்மொழி மறுபடியும் என்ன வந்துருச்சு, நற்றினின்னு வந்துருச்சு. அப்போ இந்த பிழையா நன்மொழி நற்றினின்னு வந்துருச்சு. அந்த அதே பொருத்துகளில் வந்த பெருஞ்சத்தனால் வந்து முன்னாடி வந்துருச்சு. அப்போ ரிப்பீட்டடாக வந்து நம்ம நாலு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் படிச்சிருந்தோம், நாலு கொஸ்டின் கான்சர் எழுதுகிற மாதிரி கொஸ்டின் ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ.